ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூசியஸ். இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு வதக்கிற வேலையே இல்லை, கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காம தான் இந்த சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன். தண்ணியை சேர்க்காமல் சட்னி செய்கிறதா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, வாங்க நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த சட்னிக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 10 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் முழு தனியாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ண பிறகு மிதமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த எல்லா பொருட்களையும் பொன் வறுவலாக வறுத்தெடுக்க போகிறோம். நல்லா இதனுடைய கலர் சேஞ்ச் ஆன பிறகு அந்த மல்லியினுடைய மணம் நல்லா தெரியும். அந்த டைத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த பொருட்கள் ஆற அந்த கேப்பில் இந்த சட்னிக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி சுரைக்காயை பயன்படுத்தி தான் இந்த சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சுரைக்காய் விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சுரைக்காயில் செஞ்சுருக்கோன்னு சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சுரைக்காயிலேருந்து கால் பகுதியை சுரைக்காவை கட் பண்ணி தோலை நீக்கின பிறகு அதில் உள்ள நார்பகுதி விதைகளை கட் பண்ணி எடுத்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஒரு இட்லி தட்டு மேலே தான் வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பூண்டு பல்லை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம இட்லி எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த பொருட்களை நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 3 மினிட்ஸில் இது வெந்து வந்துடும். நல்லா வெந்த பிறகு நம்ம ஆட் பண்ண எல்லா பொருட்களுடைய காய்கறியினுடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை நல்லா ஆற விடுவோம். இப்போ வறுத்து வச்ச அந்த பொருளை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் குறை குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி குறை குறப்பாக பொடித்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, சுரைக்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் ஒரு கொட்டை புளின்னு சொல்லுவாங்க, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காமல் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுரைக்காயில் உள்ள தண்ணியே போதுமான அளவு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, சிறிதளவு பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியும் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்தால் நம்மளுக்கு சுவையான ஹெல்த்தியான சுரைக்காய் சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சுரைக்காயில் நார்மலாக கூட்டு பொரியல் குழம்புக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். சில பேர் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் சட்னியை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறப்ப சுரைக்காய் செஞ்சுருக்கோங்கிறத நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணாமல் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இந்த சட்னியை 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சுரைக்காய் பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.